பம்மலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவசர நிலை பிரகடனம் ஜனநாயக படுகொலையினால் குறித்த கண்டனக் கூட்டம் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் 25/6/1975 நடைபெற்ற அவசர நிலை பிரகடனம் ஜனநாயக படுகொலை நடைபெற்றது எனவும் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வருடம் வருடம் ஜூன் 25 தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் கண்டனக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பம்மல் தனியார் திருமண மண்டபத்தில் கண்டனக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர் ஆதி குமரகுரு கலந்து கொண்டு அவசர நிலை பிரகடனம் குறித்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் புதிய உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கண்டனத்தை பதிவு செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு கண்டனத்தை பதிவு செய்தனர். மிகப்பெரிய ஒரு கொடுமையான கருப்பு நாளாக கருதப்பட வேண்டிய இன்றைய தினம் 25 ஜூன், இதே நாளில் 25 ஜூன் 1975 தன்னுடைய சொந்த விருப்ப வெறுப்புக்காக இந்த நாட்டையே சுடுகாடாக்கிய அந்த கருப்பு தினம் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட நாள் இன்று. அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலே தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இது போன்ற கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதன் மூலமாக இன்றைக்கு பல்லாவரம் பகுதியிலே இன்றைக்கு நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை இந்திய வரலாற்றிலேயே ஏற்கனவே 2 முறை அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டாலும், ஒரு முறை 1965 சீன போருக்காகவும் 1971 பங்களாதேஷ் போருக்காகவும் கொண்டு வந்தபோது நாட்டிற்காக கொண்டு வந்த அந்த அவசர நிலை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் தான் தேர்தலில் தோற்றதற்காக, தேர்தலில் இருக்கக்கூடாது என்று ஒரு நீதிமன்றம் உத்தரவு தீர்ப்பு வழங்கியதற்காக, தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பிற்காக இந்த நாட்டையே சுடுகாட்டாக்கிய அன்றைய தினம் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அன்று இன்றைக்கு இதே தினத்தில் 1975 இரவு 11:30 இந்த அவசர நிலையை கொண்டு வந்து இந்தியா முழுவதும் நாட்டையே இருளாக்கி மின் துண்டிப்பை செய்து மக்கள் எல்லாம் இருளில் அழுத்திய அந்த கருப்பு தினம்தான் இன்று. இந்த தினம் இந்த அந்த அவல நிலை கிட்டத்தட்ட 21 நீடித்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் தலைவர்களையும் கைது செய்து மிகப்பெரிய ஒரு அவசர நிலையை மக்கள் மத்தியிலும், மக்கள் மத்தியில் இந்திய அரசாணை அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்த தனிப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமையை கூட ரத்து செய்து பத்திரிகை சுதந்திரத்தை பறித்து எந்த விதமான செய்தியையும் ஆளும் காங்கிரஸ் கட்சியை தவறி வேறு யாருக்கும் எந்த விதமான செய்தியும் கொண்டு செல்லக்கூடாது என்ற ஒரு கொடூரமான சட்டத்தையும் கொண்டு வந்து சென்சார்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய தடையை செய்து தணிக்கை செய்து தனக்கு வேண்டிய செய்திகளை மட்டும் மக்களிடத்தையே கொடுத்து மக்களை அவல நிலைக்கு தள்ளிய அந்த கொடூரமான சட்டம், அந்த கொடூரமான திட்டம் இன்றைக்கு தான் அமலுக்கு வந்தது. அதை கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நாங்கள் இன்று தமிழகம் முதல்வரும் இப்படி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அவசர நிலையில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அன்றைய தினம் இருந்த ஜனசங்கமும், அன்றைய தினம் இருந்த ஆர்எஸ்எஸ் கட்சியும், ஆர்எஸ்எஸ் இயக்கமும், அந்த தலைவர்களும் பட்ட துன்பங்கள் சொல்லில் அடங்காது. ஆனால் அன்றைக்கு கஷ்டப்பட்டதாக, மிகவும் கொடுமைப்பட்டதாக சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இன்று கைகோர்த்து நிற்பதை இன்றைய தலைமுறையினர் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த எமர்ஜென்சி என்ற கொடிய சட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் இன்றைய இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்றைய கண்டன கூட்டத்தை நாங்கள் தமிழகம் முதல் கொடுத்து வருகிறோம், செய்திகளை பரப்பி வருகிறோம்.